கொடியை இறக்கிட்டு தான் அதை அந்த மீனை பார்க்க வேணுமென்றதுக்காக தான் இருந்தாங்களா? நடவடிக்கை எடுக்கல மாதிரி செய்யலையாம் அவையல் அந்த ஒவ்வொரு தரம் தாங்கள் தாங்கள் அந்த ஏதோ அந்த சண்டை பிடிச்சத சொல்லாம செய்வினம் அதே மாதிரியான சம்பவம் மாதிரி இவையில் அதை செயல்படுத்தி இருக்கணும் போல இருக்கு. ஏனென்றா இந்த ஒவ்வொரு தரம் ஒரு ஆள் வேற கலட்டிட்டு போகுது அம்பக்சர வேற அவருக்கு சொல்ல இல்லையா என்ன சம்பவத்துக்கு கலட்டினாண்டு அவர் வந்து அங்க இது செய்யற ஆள் வந்து டபன் வேற கொள்ளிட்டு போறாரு அந்த ஸ்பீக்கர் வேற அப்ப அதை திருப்பி திருப்பி ரெண்டு தினமே ரெண்டு மூணு தினம் அந்த வெளி நடந்தோம். அப்புறம் யாரோ நக்கெல்லாம் குடுங்கி எறிஞ்சுதானா அவ்வளவு நேரமும் காப்பாத்தி இருக்கலாம் இப்படி எல்லாம் செயல்படக்க காப்பாத்தி இருக்கலாம் எப்படி செய்ய அதான் நாங்க கொண்டு வந்தோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அது கூட ரெண்டு வருஷமா நான் தவப்பன் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டு பாருங்க கூட்டஞ்சி இருந்து இங்க இருந்து 5 கிலோமீட்டருக்கு சைக்கிள்ல போய் திரும்பி வந்தேன் வேலை செய்யிருந்தேன் நீண்டு கஷ்டம். நான் ஒரு நாள் பிள்ளையில விட்டுட்டு அங்காலஞ்சால போறதும் இல்ல அம்மா இருக்கிறபடியதான் நான் இந்த சின்ன பிள்ளையில விட்டு போறேன் இப்ப சைக்கிள் தான் எல்லா இடம் பள்ளிக்கூடமோ டியூஷனோ எல்லா இடம் போய் வரேன் அதெல்லாம் நான் அவரை விட்டு இருந்து தானாய் போய் வரபடியதான் அவரை விட்டுனா அந்த கடைசி நாளன்றபடியா கொஞ்ச நேரம் திருவிழா போறோம் கோயிலுக்கு கடைசி அந்த கொஞ்ச நேரம் தான் போயிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நானே போயிருப்பேன் கோயிலுக்கு எனக்கு அந்த நினைவும் இல்ல அப்ப இப்படி இந்த கோயில் அடியில போயிருக்கேன் அக்கா அந்த கேணி அவ்வளவு ஆழம் இல்லையது ஆழம் இல்ல அந்த பெரியாக்களை தாக்குற ஒரு அளவு மட்டும் இருக்குது இவரை தாக்கும் அவ்வளவு ஆழம் இல்ல யாராவது உடனடியா போய் பெரிய நடந்து பிடிக்க கூடிய அந்த அவசரம் உள்ளாக்கள் நடந்து கூடி போய் அதுல கிண்டி தேடலாம் அப்படி தேடலாம் நான் கிணத்துக்கு விழுந்தா தான் நான் கூட மூணு பேரா அவர் கணவர் என்ன நடந்தது அதான் வெண்ணில இருந்து வர எங்களையும் சம்பந்தமா தொடர்பு இருந்திருந்தா 13 ஒரு நாள் இருந்தாலும் 15 முதல் கொஞ்சம் காலம் இருந்து விளையாட்டு அப்ப அதுக்காக 15 போயிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க 15 கூட குடும்பங்களை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்ப அங்கால உனதும் பிரச்சனையோ தெரியாது அதுக்குள்ள முதலே 15 போயிட்டாங்க அவர் ஒத்துக்கொண்டு தானே வலிக்கிட்டார் முதல் சொல்லி கொண்டா வந்த பேசாம வயசு போன ஆள் மாதிரியும் தலையில அப்ப அவரை பார்த்தா அப்படி ஒரு இதாயும் இல்ல அந்த முந்தி இருந்த மாதிரியோ2 வருஷம் வந்து எல்லாம் கடந்து வந்து அங்க இருந்ததா கண்ட நீங்க ஓ அதுல இருத்தி எங்களை விட்டு எங்களோட அந்த தம்பியை தூக்கி இவருக்கு அப்ப 6 மாதம் அந்த தம்பியை தூக்கி கொண்டு அவர்தான் வந்தவர் அப்ப நான் சரியா கலைச்சும் போயிட்டு சாப்பாடுகள் இல்லாம வந்ததானே பிள்ளைய கொண்டு போங்க சொன்னாங்க பிள்ளைய கொண்டு வந்தா கொஞ்சம் பாதுகாப்பு தானே இல்ல அவங்க இல்ல இருக்க அவங்க சொல்றாங்க இதுல இருங்கோ வரிவு நம்ம தானே சொன்னா போல இதுல இருங்கோ நான் பதிஞ்சிட்டு வந்தேன் எந்த ஓமந்தையில் அப்படி வரையும் அடுத்த நாள் பஸ்ஸுக்கு ஏத்தேக்க நான் பஸ்ல வீல ஏத்தேக்க கண்டு ஏத்தி பஸ்ல ஏறி நிக்கதான் ஒரு இடத்துல இருத்தி இருந்ததை கண்டனா அப்ப கண்டோடனே இவரு ரெண்டு பஸ்ஸுகளை இருத்தி போட்டு மற்றவரையும் பெரியவரையும் வேறையும் இருத்தி போட்டு இவர் கொண்டாந்துதானே இவரை கொண்டு வராங்க நான் அந்த செக் பண்ணி பஸ்ல ஏத்தினா மாமி வேலையை மெட்டாக்களை இந்த அங்கலஞ்சலாசை அசைய விட மாட்டாங்க அப்ப அவன் விட மாட்டேன்டான் அப்ப அவர் சொட்டு படிக்கிறாங்க படியால இறங்கினோடனே மறைக்க தூக்கிட்டேன் அவர் அவர் நான் இறங்கினதையும் கண்டுட்டேன் அண்ட் அப்பல அவர் கை காட்டி சொன்னேன் நீங்க போங்கோ எங்களை அனுப்புவாங்க நாங்க வாரம் சொல்லிட்டு அவன் அப்புறம் அந்த சம்பவம் தான் அதுக்கு இன்னும் இதுவரைக்கும் இல்ல
மாணவர் அதே போல கோலப்போட்டி சித்திர போட்டி அந்த போட்டி எல்லாத்திலும் விடுபடக்கூடிய ஒரு திறமசாலி, அமைதியான சுபாவம், செஸ் விளையாட்டுகள், சதுரங்கம் அதுகள்லாம் டப்பண்டு பிடிப்பார். விரும்பி விளையாடுறதுக்கு வந்து உபரணங்கள் நடக்க வைப்பார். நான் கொடுக்கற நான் விளையாடுறேன். மற்றவர்கள் நல்ல உதவிகள் செய்யணும்னு நிறைய ஆசை. தகப்பனும் இல்ல, தகப்பனும் காணாம இப்போ இன்னும் தகப்பன் இங்க இருக்கிறாருன்ற ஒரு தகவல் கூட இது இல்ல. ரெண்டு வருஷமா யுத்தத்துல எழிலரசன வகுப்பாசிரியை பதிக்கிறேன். இந்த மாணவன் செயற்பாடுகள் வகுப்புறையில் மிகவும் துல்லியமான ஒரு மாணவன். எல்லா செயற்பாடும் படிப்பு மட்டுமன்றில் விளையாட்டு அப்படி எல்லாத்துலேயும் அவர் ஒரு துடிப்புள்ள மாணவன். மற்ற ஒழுங்காக ஸ்கூலுக்கு வருவார். இப்போ 65 நாள் ஸ்கூல் டேஸ்னா 65 நாளும் வந்திருக்கிறார் போன போன டேர்முக்கு.
ஒழுக்கமான மாணவன். இப்போ நம்ம ஆறாம் பிள்ளையா வந்திருக்கிறார், ஆறாம் பிள்ளையா வந்திருக்கிறார், செய்யக்கூடிய பிள்ளை, நல்ல நல்ல கட்டிக்கா, நாங்கள் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்து நம்பி இருக்கிறோம். பேரிழப்பு எங்களுக்கு சரியான இழப்பு.